ஹோலிமேரி டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு கலந்த வணக்கங்கள் இன்று நாங்கள் சவால்களை சமாளிக்க ஒரே வழி அன்பியம் என்பதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டிலுள்ள குருசுல்லோ என்கின்ற இடத்தில் வாரந்தோறும் மெய்ப்புப் பணி கூட்டம் இடம்பெற்று வந்தது ஒரு மீட்புப் பணி கூட்டத்தில் அன்பியத்தை பற்றி அதிகமாக பேசப்பட்டது அதில் ஒரு விடயம் குறிப்பாக கூறப்பட்டது என்னவெனில் திரு என்பது மக்களை பெருமளவில் ஒன்று கூட்டிய அமைப்பு அல்ல மக்களை இறைமக்களாக வாழ தூண்டுகின்ற ஒரு அமைப்பு என்று அந்த வகையில் அன்பியத்தை பார்க்கின்ற பொழுது மக்களை இறை மக்களாக வாழச் செய்வதற்கும் வார்த்தையின் ஒளியில் துலங்கச் செய்வதற்கும் செபிப்பதற்கும் பகிர்வு மனப்பான்மையோடாக வாழ்க்கை முறையை கட்டி எழுப்புவதற்கும் உதவிகளாக அமைகின்றன திரு அவையை பார்க்கின்ற பொழுது அதிகமான மக்களை இணைத்து கொள்வதால் மகிழ்ச்சி அடைவதை விட அதிகமான இறைமக்களை சேர்த்துக்கொள்வதால் மகிழ்ச்சி அடைவது சிறப்பாக இருக்கும் அன்பியத்தின் தோற்றம் பற்றி பார்க்கின்ற பொழுது திருத்தூர் பணி நூல்கள் அதிகாரம் இரண்டு வசனங்கள் நாற்பத்தி ரெண்டு தொடக்கம் நாற்பத்தி ஏழை படிக்கிற பொழுது திருத்துவர்கள் கற்பித்தவற்றிலும் அப்பம் பிடுவதிலும் நட்புறவிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது தொடக்க கால திருவை அன்பிய வாழ்க்கை முறையை வாழ்ந்தது என்பது இதனூடாக தெரியப்படுத்தப்படுகின்றது இன்று இலங்கை திருவையில் அன்பியங்கள் உருவாக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்து வெள்ளி விழா கோலம் பூண்டிருக்கின்ற விலையில் ஒவ்வொரு பங்கு திருவையிலும் எவ்வாறு அன்பியத்தை உருவாக்க முடியும் எவ்வாறு ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அன்பியங்களை மீள கட்டி எழுப்ப முடியும் என்கின்ற சிந்தனைகளை நாம் முன்வைப்போம் முதலில் ஒரு பங்கு திருவை எடுத்துக்கொண்டால் மக்கள் வாரந்தோறும் ஞாயிறு திருப்பலிக்கு பழக்கப்பட்டவர்கள் இவர்களை வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது இரண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அன்பிய அமர்வுகளுக்கு குடும்பம் குடும்பமாக இணைப்பதென்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும் ஆனால் இவர்களுக்கு அன்பியத்தின் முக்கியத்துவத்தை உணரச் செய்து வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது இரண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை ஒரு வீட்டிலே ஒன்றாக கூடி இறைவாழ்த்தி வாசித்து செபித்து தியானித்து பகிர்ந்து சமூகநல செயற்பாடுகளூடாக குடும்பங்களை கட்டி எழுப்பதனூடாக அங்கு இறையாட்சியை மலரச் செய்ய முடியும் என்பது உறுதி மேலும் நாங்கள் அன்பியங்களை சிறு குழுக்களாக பார்க்கின்ற பொழுது எவ்வாறு சிறு குழுக்கள் பெரிய விடயங்களை செய்ய முடியும் என்கின்ற ஒரு வினா இழ வாய்ப்புண்டு ஆனால் நாங்கள் கடுகு விதை புளிப்பு மாவு உப்பு போன்ற ஓமைகளை பார்க்கின்ற பொழுது சிறியவற்றினோடாக பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்கின்ற உண்மை உணர்த்தப்படுகின்றது அந்த வகையில் அன்பியங்கள் சிறிய குழுக்களாக இருந்தாலும் அக்குழுவினூடாக பெரிய காரியங்களை பங்கு திருவைக்காக ஆற்ற முடியும் என்பது உறுதி மேலும் இந்த அன்பியத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது முதலில் பல மக்கள் நினைப்பர் அதிகமான பக்தி சபைகள் பங்கு திருவையில் இருக்கின்றனவே ஏன் இந்த அன்பியத்தையும் ஒரு பக்தி சபையாக மீள உருவாக்குகின்றார்கள் என்று அன்பியம் என்பது ஒரு பக்தி சபை அல்ல அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறை சமூகங்களின் சமூகங்களாக செயல்படும் முறை குடும்பங்களை குட்டி திரு அவையாக உருவாக்குகின்ற ஒரு செயல்முறை என்றும் கூற முடியும் இப்பொழுது ஒரு பக்தி சபை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு குடும்பத்தில் ஒருவர் அல்லது இருவர் உறு பெற்றிருப்பார் ஆனால் அன்பியத்தை எடுத்துக்கொண்டால் அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகளும் உருபெருமை பெறுவார்கள் அங்கே உருவாக்கம் எல்லோருக்கும் இடம்பெறுவது தெளிவாக காட்டப்படுகின்றது மேலும் குடும்பம் குடும்பமாக வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது இரண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இறைவார்த்தை படிப்பதற்காகவும் செபிப்பதற்காகவும் தியானிப்பதற்காகவும் இறைவார்த்தையை அடுத்தவோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் சமூக நல செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காகவும் ஒன்று கொடுகின்ற வேளையில் அங்கு இரையாட்சி மலரும் என்பது உறுதி அடுத்ததாக நாங்கள் அன்பியத்தை ஆரம்பத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுது ஆர்வம் இல்லாத தன்மை மக்களுக்கு ஏற்படும் காரணம் அவர்கள் ஞாயிறு திருப்பலிக்கு வருகை தந்து பழக்கப்பட்டவர்கள் இவர்களை மீண்டும் ஒரு இடத்திலே இறைவார்த்தைக்காக இறை வேண்டலுக்காக பகிர்வுக்காக சமூகநல செயற்பாடுகளுக்காக அழைக்கின்ற பொழுது ஆர்வம் இல்லாத தன்மை உருவாகும் இருப்பினும் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது இரண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை ஒன்றாக ஐரில் உள்ளவர்களை அது பத்து அல்லது பதினைந்து அல்லது இருபது குடும்பங்களாக இருக்கட்டும் ஒன்று திரட்டி அன்பிய அமர்கூடாக நாங்கள் அவர்களை இறைவார்த்தைக்குள்ளும் இறை வேண்டுலுக்குள்ளும் பகிர்வுக்குள்ளும் சமூக நல மனப்பான்மைக்குள்ளும் உட்படுத்துகின்ற பொழுது அது வெற்றி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்பொழுது இறைமக்கள் ஒன்றாக அன்பிய அமர்வுகளில் பங்கெடுக்கின்ற பொழுது இறைவார்த்தியை எவ்வாறு தெரிவு செய்ய முடியும் முடியுமென்கின்ற கேள்வி எழுப்புகின்ற பொழுது உதாரணத்திற்கு இன்று ஒரு வீட்டில் அன்பியம் என்று வைத்துக்கொண்டால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நட்செய்தி வாசகத்தை தெரிவு செய்வது சிறப்பாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இன்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்குரிய நற்செய்தி வாசகத்தை வாசித்து தியானித்து மூன்று முறைகள் வெளிப்படையாக மனதில் தொட்டவற்றை வெளிப்படுத்தி பகிர்ந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய ஞாயிறு திருப்பலிக்கு செல்கின்ற பொழுது ஓர் அளவு நற்செய்தி பின்னணியுடன் நற்செய்தி அறிவுடன் செல்வோம் அங்கு குருவானவர் திருப்பலியில் மறைவுரை ஆற்றுகின்ற பொழுதோ நட்செய்தியை பற்றி விளக்கம் கொடுக்கின்ற பொழுது இங்கு சொல்லப்பட்ட விடயங்களோடு அறுத்தந்தை அவர்கள் சொல்கின்ற விடயங்களை இணைத்துப் பார்த்து பூரண அறிவு அக்குறிப்பிட்ட நட்சீதியின் வழியாக கிடைக்கப்படும் என்பது உறுதி அடுத்ததாக அன்பியம் எங்களை பங்கேற்கும் அவையாக மாற்றம் பெறச் செய்யும் காணும் நாங்கள் ஒரு ஞாயிறு திருப்பலியை எடுத்துக்கொண்டால் அங்கு முன்னுரை ஒருவர் வாசிப்பார் வாசகங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் வருவார்கள் மன்றாட்டுகளுக்கு ஐந்து பிள்ளைகள் வருவார்கள் ஆனால் அன்பியம் என்கின்ற அமர்வுக்குள் வருகின்ற பொழுது அங்கே எல்லோருக்கும் பங்கேற்பு கிடைக்கும் ஆரம்பத்திலே ஆண்டவராகி இயேசுவை கூவி அழைக்கின்ற செயற்பாடு வருகின்ற பொழுது ஒருவர் அல்லது இருவர் பங்கேற்க முடியும் இறைவாற்றை வாசிப்பதற்கு மூவர் பங்கேற்க முடியும் மனதில் தொட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு பலர் பங்கேற்க முடியும் இவ்வாறாக அனைவருடைய பங்கேற்கும் ஒரு களமாக அமைந்து விடுகின்றது அன்பியம் என்பதை நாம் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அடுத்து திருப்பலியிலே பலர் பார்வையாளர்களாக வந்து போகின்றார்கள் பங்கேற்பார்களாக ஈடுபாட்டுடன் கலந்து கொள்வர்களாக காண்பது அரிதாக இருக்கின்றது அன்பியத்திலே பங்கேற்பாளர்களாக ஈடுபாட்டுடன் கலந்து கொள்வர்களாக மாற முடியும் காரணம் எல்லோருக்கும் சம சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட முடியும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இலங்கை திருவை கொடுத்த அன்பிய ஆண்டில் பயணிக்கிற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பியம் சவால்களை சமாளிக்கின்ற ஒரு களம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் வெறுமனே ஞாயிறு திருப்பலிக்கு மட்டும் வந்து போகின்ற கத்தோலிக்கர்களாக இல்லாமல் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது இரண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை ஒரு அன்பி அமர்வுகளை கலந்து கொண்டு இறைபாட்டியை படித்து இறைவேண்டல் செய்து பகிர்ந்து கொண்டு சமூக செயற்பாடுகளாக நாங்கள் திருகவையை கட்டி எழுப்புவோம் இரையாட்சி மலரும் என்பது உறுதி